எவ்ரி அச்சீவ்மெண்ட் தர் ஹேஸ் டு பி அ ஸ்ட்ரகிள். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம் எழுதும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த அந்த ஃபஸ்ட் டைம் எழுதும்போது நான் பாஸ் பண்ணல இந்த எக்ஸாம் வந்து, ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அந்த ப்ரிலிமினரி டைம்லேயே. ஸோ அப்போ அது வந்து எல்லாருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய அடி. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்தே எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது ஒரு விஷயம். பட் தென் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்காட்டியுமே வந்து ஃபெயில் ஆனதில்லை எது வரைக்குமே. ஸ்கூல்லையும் சரி, காலேஜ் மெடிக்கல் காலேஜ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், நிறையா விஷயம் படிக்கிறதுக்கு இருக்கும், வால்யூமினஸாக இருக்கும் புக்ஸ் எல்லாமே, பட் எதுவுமே ஃபெயில் ஆனதில்லை. அந்த ஒரு அரியர் அப்படிங்கிறதுக்குள்ளே போனதில்லை, நல்ல ஸ்டூடெண்ட்டாகவே வெளியே வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஃபெயில் அப்படின்னு பார்த்தப்போ கொஞ்சம் யாருக்காக இருந்தாலும் அடிக்கும், எனக்கும் அடித்தது. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். ஏன்னா நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்குன்னு வந்திருக்கோம், அப்போ இதுலேயும் நமக்கு ஃபெயில்னு வந்துருச்சு. நம்ம கூட படித்தவங்க எல்லாருமே வந்து பிஜி படிக்க அந்த மாதிரி போயிட்டாங்க, ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்த்தோ சேர்றாங்க, ரேடியாலஜி சேர்றாங்க, அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிலர் வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பியர் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து யாராச்சும் வந்து உட்காந்து ஃபேனை போடுறதுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க, எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன்னு கேட்பாங்க, எப்போ வேலைக்கு போக போகிறேன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு ஜோனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவோம் நம்ம, நோ மேட்டர் வாட். அந்த ஒரு மைண்ட் செட் வந்து அப்படி வர ஆரம்பிச்சோம், நம்ம டெசிஷன் எடுத்தது தப்பா, இப்படி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இருக்கோமே, இந்த எக்ஸாமை நம்பி நம்ம இருந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டோம், இப்போ இந்த எக்ஸாம்லேயும் நம்ம இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கோம், இப்போ நாளைக்கு நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஃபியர் வரும் யாராக இருந்தாலும், எனக்கும் வந்துச்சு. ஸோ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம வந்து அதுலேருந்து எப்படி வெளியே வர்றோங்கிறது முக்கியம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லணும் அப்படின்னா, எங்கே நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்றதையும் நம்மளை நம்மளே ஹானஸ்ட்டாக அசஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சுச்சுவேஷனில். ஏன்னா ஃபெயிலியருங்கிறது எல்லாத்துக்குமே வரும், எனக்கும் வரலாம், உங்களுக்கும் வரலாம், எந்த விஷயத்துலையும் வேணாலும் வரலாம். அப்படி ஒரு ஃபெயிலியர்னு வரும்போது ஏன் அந்த ஃபெயிலியர் வருதுங்கிறத நம்ம ஹானஸ்ட்டாக அசஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என் லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அசஸ் பண்ணி அதை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணால் எந்த ஃபெயிலியர்லேருந்து வேணாலும் வெளியே வரலாம் அப்படிங்கிறது நான் இன்றைக்குமே வந்து, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நான் ரீகால் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் நம்ம இதையும் விட்டுட்டு அதையும் விட்டுட்டு சும்மா நின்றுருந்தோம், அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம், அப்போ வந்து அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ எங்கே தப்பு நடந்துச்சுன்னு நம்ம அசஸ் பண்ணுறோம், அதை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணால் வி வில் அச்சீவ் அப்படிங்கிறத நான் எனக்கு சொல்லிக்கிற அட்வைஸ் எப்போவுமே. சார், இப்போ இந்த எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆனதை பற்றி நீங்கள் வந்து பேசுனீங்க, இவ்வளோ நேரம் உங்களோட சக்ஸஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம், பட் நல்ல ஒரு விஷயம் ஃபெயிலர் பற்றியும் பேசினா தான் மோட்டிவேஷன் வந்து அது பர்ஃபெக்டாக போய் சேரும்னு நினைக்கிறேன். வேறு எந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபெயிலரை ஃபேஸ் பண்ணி ஒர்க்லையுமே நிறையா, இப்போது உதாரணத்துக்கு நம்ம நினச்ச ஸ்பீடில் நினச்ச நேரத்துக்கு ஒரு வேலை நடக்காது. இப்போ என்ன சொன்னீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா 60 மினிட்ஸில் பட்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறையா விஷயம் அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியாது. இப்போ நம்ம ஒரு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒர்க் பண்ணுவோம், அப்போ அந்த ப்ராஜெக்ட் அங்கே வர்றதுக்கு வேறு ஏதாவது ஒரு லோக்கல் இஷ்யூ அங்கே இருக்கும். ஸோ நம்மளால் அதை செய்ய முடியாது. ஸோ அதை என்னென்ன நம்ம பார்த்து அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தை செய்யணும். ஸோ நம்ம ஸ்பீடுக்கு ஒரு வேலையை செய்யணுன்றப்ப பல நேரங்களில் செய்ய முடியாமல் இருக்கும், பட் அதை நம்ம செய்ய முடியலன்னு தூக்கி போட்டு போயிடக்கூடாது. அது அப்படி இல்லாமல் என்ன இஷ்யூன்னு பார்த்து அதை ரிசால்வ் பண்ணிவிட்டு பண்ணுறது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், அந்த கோவிட் டைம்லேயே கூட அந்த டனல் ஒன்று பண்ணோம், டிஸ்இன்ஃபெக்ஷன் டனல். அது பண்ண டைமில் ரொம்ப நல்லா இருந்தது, அது நிறைய பேர் அதை ஃபாலோவும் பண்ணாங்க இந்தியா ஃபுல்லாக, ஈவன் எய்ம்ஸ்லேயுமே அதை போட்டாங்க அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் டனலை. பட் தென் சம் எக்ஸ்பர்ட் பேனல் செட் தட் அந்த சானிடேஷன் வந்து சானிடைசர் வந்து நம்ம இது ஹேண்ட் இதில் மட்டும் பண்ணால் போதும், ஃபுல் பாடியில் அந்த ஒரு இது வர மாதிரி இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள்னு சொன்னதுனால எவ்ரிபடி ஹேட் டு ரிமூவ் தட். பட் தென் அதுவுமே ஒரு லேர்னிங் தான். நான் வந்து நாளைக்கு வந்து இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து எதையுமே ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வி கேன் ஆல்வேஸ் லேர்ன், வி ஷுட் ஆல்வேஸ் கீப் ட்ரையிங் அப்படிங்கிறது நான் எப்பவுமே நினச்சிக்கிற ஒரு விஷயம். ஸோ ப்ராப்பராக நமக்கு ஒரு ஒரு இந்த டைம்ல வந்து ஜாப் கிடைச்சிடணும், இந்த டைம்ல வந்து கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் நோக்கி போயிட்டு இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்கும் அவங்களுடைய ஏஜ்ல. இப்போ நீங்க ஃபெயிலியர் பேசிட்டு இருக்கும் போது என் மைண்ட்ல ஒன்று போச்சு, ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணி வர விஷயங்கள் சொன்னீங்க, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு டக்குன்னு ஆகும் இந்த லவ் ஃபெயிலியர் ஆனா எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வரணுன்ற மாதிரி. ஆனா ஒரு உயர் அதிகாரி கிட்டே அதை பத்திலாம் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். பட் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லை, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வரலாம், இன்க்ளூடிங் திஸ் லவ் ஃபெயிலியர்? இல்லை அதுதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நமக்கு ஒரு விஷயத்து மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ப்ரைமரி விஷயமாக மாறிடணும். இப்போது அதுதான் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் லவ்வாக மாறிடணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. அந்த ஒரு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்பர் ஒன்றுக்காக வந்து நம்ம எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு ரிலண்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல முடியும். அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு டிவி பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம அப்போ தான் புக் எடுத்துகிட்டு உட்காருவோம், சினிமாக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க.
இதெல்லாம் ஃப்ராங்காக எல்லார்டையுமே நடக்கிறத ஒரு விஷயம். என்ன பண்ணுறதுன்னா, பிளான் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என் மைண்டில் ஓடும். படிக்கிற டைம்லேயுமே இப்போ இந்த வாரத்துக்கு நம்ம ஒரு ஷெடியூல் போடுறோம் அப்படின்னா அதிலே டிஸ்ட்ராக்ஷனுக்கும் சேர்த்து ஷெடியூல் போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ படிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா 5 நாளைக்கு அந்த மாதிரி படிங்க. ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போகிறதுக்கு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஒரு டிவி பார்க்குறதுக்கோ இல்லை வீட்டில் அப்பா அம்மாவோட எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு வச்சுக்கலாம். அப்படி வச்சு ஒரு 7 நாள் நம்ம பிளான் பண்ணோம்னா பிளான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இல்லை நான் வந்து 7 நாளும் 20 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு ஷெடியூல் போட்டு உட்காந்துட்டு அதில் வந்து ஒரு நாள் கூட படிக்காமல் நம்ம 4 நாள் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறோன்றது இட் இஸ் அது வந்து ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.